ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய மார்னிங் ருட்டீன் தான் உங்கள் கூட வந்து ப்ளாகை ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். மார்னிங் வந்தோடனே வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து அடுப்பு வந்து நார்மலாக வந்து ஒய்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து ஒலை ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிவப்பு முள்ளங்கி இருக்குல்ல, அதை வச்சு சிவப்பு முள்ளங்கி சட்னி தான் அரைக்க போகிறோம். இது வந்துட்டு இட்லி தோசை, அதுக்கப்புறம் வந்துட்டு சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே வந்து இருக்க தோல் எல்லாமே வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம இந்த சிவப்பு முள்ளங்கி வந்து சாம்பார் இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது குழம்பு செய்கிறோம் அப்படின்னா அது கூட தான் வந்து ஆட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்க வந்துட்டு இதில் என்ன காய் போட்டிருக்கோம், என் பெரியவங்களே கூட இது இந்த சட்னி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. கண்டிப்பாக அதில் வந்து முள்ளங்கி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. மீன் டைம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டீ குடிக்கிறது இல்லை, சரி டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம்ட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி சொல்லிட்டு கொஞ்சமாக டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டீ குடிச்சிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி அதுக்கப்புறம் வெங்காயம், மெயினாக வந்து குக்கிங்க்கு மொதல் ப்ராசஸே அதை நம்ம என்ன அடுப்பில் வந்து இப்போ கடாயை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடுற திங்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேராக வச்சுக்கணும். ஒன்று ஒன்றா வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்துட்டு நமக்கு குக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான டொமேட்டோ அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கத்தி பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வாங்கினேன், வாங்கி 1 வீக் கூட ஆகலை, ஆனால் அந்தளவுக்கு ஷார்ப்பாக வந்து வெட்டவே மாட்டேது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறது, கத்தின்னு ஒன்று வாங்கினோம் அப்படின்னா ஒருவேளை கத்திக்கும் எனக்கும் உள்ள ராசியாக என்னென்னு தெரில, கத்தி வாங்கினோன்னா 1 வீக்கில் எனக்கு வந்து அப்படியே மழுங்கி ஆயிரும், அது ஏனே தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி தக்காளி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக புளி எடுத்துகிட்டு ரசத்துக்கு வந்து புளியும் வந்து போட்டு நல்லா வந்து நம்ம தக்காளி புளி இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கி இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டு நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். மெயினாக வந்துட்டு என்ன சொல்கிறது, முள்ளங்கி வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6-7 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து அந்த முள்ளங்கியோட என்ன சொல்கிறது, அந்த முள்ளங்கியில் வந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ரெட்டு முள்ளங்கியில் வந்துட்டு நமக்கு ஸ்மெல் அந்தளவுக்கு வராது. பட் இருந்தாலும் நம்ம இந்த அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி நம்ம வந்து நல்லா வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துட்டு என்ன சட்டின்னு கேட்டு பாருங்கன்னா யாருக்குமே கண்டிப்பாக தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதே பேனில் கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு காலத்து இருந்தாப்புல கொஞ்சமாக வந்து 3 வரமிளகாய், ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகா போட்டு வதக்கியிருக்கோம். ஸோ 3 வரமிளகாவே வந்து போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 மூடிக்கிட்ட தேங்காய் இருக்கும், அதை இதை வந்து நம்ம நல்லா வந்து போட்டு நல்லா வந்து ரொம்ப வந்து வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு 2 வதக்கு மட்டும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். சைட் பை சைட் நமக்கு ரசத்துக்கும் வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர், சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்த பூண்டு, முடிஞ்சளவு கொஞ்சம் தோலோட தான் பூண்டு போடுவேன், ஏன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சரி சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து அந்த தோலோடையே வந்து பூண்டை வந்து நான் வந்து இடித்து இந்த மாதிரி ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி எடுத்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சோம். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, கொஞ்சம் நுரை கட்டினோடனே வந்து நம்ம இறக்கிக்கலாம்.
மெயினாக வந்து மல்லித்தலை ஏட்டா இல்லை, நீங்கள் மல்லித்தலை போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சட்னி அரைச்சி எடுத்து வந்து வச்சு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து பொரியணும். அந்த கடுகோட ஸ்மெல்லும் உளுத்தம்பருப்போட ஸ்மெல்லும் நமக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முள்ளங்கி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட முள்ளங்கி சட்னி சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வந்து யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது இதில் இது என்ன சட்னி அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே அவ்வளோ செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எங்கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஒரு சின்ன வேலை, இந்த ஆதாரில் வந்து பேர் வந்து மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு மாற்ற போயிருந்தோம். அப்போ என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறதுங்க, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட ஏரியா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வந்து என்ன சொல்கிறதுங்க, சூப்பராக வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து குட்டீஸ் ஒவ்வொரு ஸ்கூலோட இருந்து இந்த சில்ட்ரன்ஸ்லாம் வந்து காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீடு இந்த செட்டப் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு ஊரக வளர்ச்சித்துறை அப்படி சொல்லிட்டு போட்டு பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வரும்போது நம்ம சும்மா வர மாட்டோமே, இந்த கல்லை வந்துட்டு பார்க்கவே நல்லா பெருசு பெருசாக பிரைட்டாக இருந்துச்சு. என்ன சொல்கிறதுங்க, பச்சை கல்லை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி, இது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படி சொல்லிட்டு ஒரு 2 kg கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். இது இருக்க முத்து எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 முத்து அதுக்கப்புறம் வந்துட்டு 4 இந்த மாதிரி தான் வந்து அதில் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. இதை வச்சு நாளைக்கு ஒரு ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.